நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சற்று நெடிந்த உயரமும் உயரத்திற்கேற்ற அழகிய தோற்ற பொலிவையும் வசீகரமிக்க சிரிப்பினையும் துருதுருவென்ற ஈர்ப்பிசை கொண்ட மான் போன்ற விழிகளை தன்னகத்தை உடையவரும் தாய்மொழி தெலுங்காயினும் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பன்மொழிகளில் முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் தனது தேர்ந்த நடிப்பாலும் பின்னணி குரலிசை பாடல்கள் மூலமும் பலம் வந்தவரும் கணீரென்ற பிரத்யேக குரல் வளத்தை உடையவரும் அச்சரம் பிசகாமல் தெள்ள தெளிவாக தமிழில் அழகுற பேசுவதுடன் படபடவென்று பொறிந்து தள்ளும் வசன மொழிகளால் பிரமிக்க வைத்தவரும் முறைப்படி சங்கீதத்தையும் நாட்டியத்தையும் கற்றுணர்ந்த கலை தாரகையும் தன்னுடைய வெண்கல குரலால் தமிழிலும் தெலுங்கு திரை உலகிலும் எண்ணற்ற பாடல்களை பாடி ரசிகர்களின் பேரபிமானம் பெற்றவரும் அடிமகமாகி என்று அம்பிகையை அன்புடன் அழைக்கும் வார்த்தையால் நினைவுக்கு வருபவரும் எண்ணற்ற விருதுகளை வென்ற பெருமைக்குரியவரும் வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா என தேவர்களை காக்கும் பொருட்டு இறைவனிடம் உரையிட்டு பாடும் பாடல் இடம்பெற்ற கந்தன் கருணை திரைப்பட இந்திராணியாக ஏடு தந்தானடி தில்லையிலே என்ற ஆன்மீக பாடல் இடம்பெற்ற ராஜராஜ சோழன் திரைப்பட குந்தவை பிராட்டியாக சிங்கார கண்ணி உன் தேனூரும் சொல்லாலே என்று குழந்தைகளை போற்றி பாடும் பாடல் இடம்பெற்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜக்கம்மாவாக இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன் என்ற மனதை மயக்கும் தாலாட்டு பாடல் இடம்பெற்ற நீதிக்கு தலை வணங்கு திரைப்பட தாயார் மரகதமாக உன்னை நான் அறிவேன் என்னையன்றி யார் அறிவார் என தாய்மை பாசத்தை வெளிப்படுத்தும் பாடலின் குணா திரைப்பட தாயார் மனோன்மணியாக என இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு ஹிட் பாடல்கள் மற்றும் திரைப்படங்களின் பிரதான கதாபாத்திரமாக தோன்றி முத்திரை பதித்தவரும் காலத்தின் ஓட்டத்தால் தற்போது மறைந்து போனாலும் ரசிகர்களின் மனதில் தாய்மையின் நட்சத்திரமாக நிலைபெற்று போன அம்மா S.வரலட்சுமி அவர்களை பற்றித்தான். 1925 ஆகஸ்ட் 13 ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடா மாவட்டத்தில் உள்ள ஜக்கம்பேட்டா என்ற பகுதியில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியருக்கு பிறந்த 5வது கடைக்குட்டி செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி S.வரலட்சுமி ஆவார். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 4 மூத்த சகோதரிகள் ஆவர். இவ்வாறு வீட்டின் இளைய செல்ல மகளாக பெற்றோர் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகளின் அரவணைப்பில் மிகுந்த மகிழ்வுடன் வளர்ந்து வந்த வரலட்சுமியை குழந்தை பாக்கியமின்றி மிகுந்த இயக்கத்துடன் வாழ்ந்து வந்த வரலட்சுமியின் தாயார் சாவித்ரி அவர்களின் மூத்த சகோதரியானவர் தன்னுடைய மகளாக தத்தெடுத்து கொண்டார். இவ்வாறு பெரியன்னை வீட்டில் அவர்களின் அன்பு மகளாக வளரத் தொடங்கிய வரலட்சுமியின் பெரியப்பா அதாவது வளர்ப்பு தந்தையான ரங்கப்பா நாயுடு அவர்கள் மிகுந்த கலையார்வம் மிக்கவராவார். இதன் பேரில் சங்கீத குருமார்களிடம் தன்னுடைய மகள் வரலட்சுமியை இணைத்து விட்டவர் மற்ற நேரங்களில் தான் அறிந்த சங்கீத நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து சிறப்புறவே வளர்க்கவும் ஆரம்பித்தார். அது மட்டுமில்லாமல் ஊரில் உள்ள ஆரம்ப பள்ளியில் கல்வி கற்கவும் தன் மகளை இணைத்தும் விட்டார். இவ்வாறு பள்ளி படிப்புடன் சங்கீத ஞானத்திலும் மிளர்ந்து வந்த வரலட்சுமியின் இசை அரங்கேற்றம் அவருடைய 10வயதில் காக்கி நாடாவில் இனிதே அரங்கேறியது. இதன் அடிப்படையில் சிறுமி வரலட்சுமியின் சங்கீத ஞானத்தைக் கண்டு வியந்த இசை ஆர்வலரும் திரைப்பட இயக்குனருமான குடவல்லி ராமபிரம்மம் அவர்கள் வரலட்சுமியின் சங்கீதத்திற்கு ரசிகராகவே மாறியும் போனார். இவ்வேளையில்தான் திரை உலக தந்தை கே சுப்பிரமணியம் அவர்கள் குழந்தைகளின் பாலிய வயது திருமணத்தை எதிர்த்தும் கணவனை இழந்தோரின் சோக வாழ்வை மையப்படுத்தியும் புரட்சிகரமாக சமூக அக்கறையுடன் 1937 மெட்ராஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்பரேஷன் தயாரிப்பில் தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் K.R. செல்லம் பேபி சரோஜா நடிப்பில் பாலயோகினி என்ற திரைப்படத்தை வெளியிட்டார். மாபெரும் வெற்றி பெற்ற தென்னிந்தியாவின் முதல் குழந்தைகள் திரைப்படமான பாலயோகினி திரைப்படத்தை தெலுங்கில் இயக்கி தயாரிக்க கே சுப்பிரமணியம் அவர்கள் முயன்று வந்த வேளையில்தான் S.வரலட்சுமியின் சங்கீத பேரபிமானியும் இயக்குனருமான குடவல்லி பிரம்மம் அவர்களின் மூலமாக இயக்குனர் கே சுப்பிரமணியத்திற்கு கர்னூலில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் வாயிலாக வரலட்சுமி அவர்கள் அறிமுகமானார்.
சிறுமியின் சங்கீத ஞானம், வசீகர தோற்றப்பொலிவை கண்ட சுப்பிரமணியம் அவர்கள், தமிழில் வெளியான பால யோகினியில் தோன்றிய குழந்தை நட்சத்திரம் பேபி சரோஜாவின் கதாபாத்திரத்தில், பெற்றோரின் அனுமதி பெற்று பாலயோகினி தெலுங்கு பதிப்பில் வரலட்சுமியை தனது 11 வயதில் அறிமுகப்படுத்தினார். இவ்வாறு தெலுங்கு திரையுலகின் குழந்தை நட்சத்திரமாக வரலட்சுமி அறிமுகமான மேற்கண்ட திரைப்படத்தின் வெற்றியால் பெரிதும் மகிழ்ந்து போன இயக்குனர் கே. சுப்பிரமணியம் அவர்கள் மீண்டும் தன்னுடைய இயக்கத்தில் வெளியான சேவா சதனம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் முதன் முதலில் வரலட்சுமியை அறிமுகப்படுத்தினார். இசையரசி எம். சுப்புலட்சுமி அவர்கள் கதையின் பிரதான நாயகியாக முதன் முதலில் அறிமுகமான இத்திரைப்படத்தில் அவருடைய தங்கை கதாபாத்திரத்தை ஏற்று வரலட்சுமி அவர்கள் தோன்றி நடிப்பால் சிறப்பித்திருப்பார். பால்ய திருமணம், கணவன் வீட்டாரால் கொடுமை, வாழ்க்கை போராட்டம் என மனதை உருக்கும் கதையம்சம் கொண்ட மேற்கண்ட சேவா சதனம் திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் பெற்ற வரலட்சுமி அவர்களை இயக்குனர் கே. சுப்பிரமணியத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த குடவல்லி ராமபிரம்மம் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தில் வெளியான ரைத்து பிட்டா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் யாசகம் பெறும் சிறுமியாக நடிக்க வைத்ததுடன், அடுத்து இயக்கிய இல்லல்லு என்ற திரைப்படத்தில் தோன்றவும் செய்ததுடன் எஸ். ராஜேஸ்வரராவ் இசையில் பாடவும் முதன் முதலில் வாய்ப்பளித்தார். இதன் பின்னர் தெலுங்கு திரைப்படங்களின் முன்னணி இளம் நாயகியாக நடிப்பிலும் பாடலிலும் விழுந்து வந்த வரலட்சுமி அவர்கள் தமிழ் திரையுலகிலும் ஆராய்ச்சி மணி, எம். ஆர். சந்தானலட்சுமி, கிருஷ்ணராக தோன்றி நடித்த சதி முரளி, பி. யு. சின்னப்பாவுடன் ஜெகதல பிரதாபன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடிப்பால் முத்துரை பதிக்கவும் ஆரம்பித்தார். இதன் பின்னர் ஆண்களை வெறுக்கும் அபூர்வ சிந்தாமணியாக வி. என். ஜானகி அவர்கள் தோன்றி நடித்த 1000 தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படத்தில் அவருடைய தோழி செங்கமலமாக வரலட்சுமி அவர்கள் தோன்றி நடிப்பால் சிறப்பித்திருப்பார். மேற்கண்ட திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த வரலட்சுமி அவர்கள் இதன் பின்னர் கதையின் 2 நாயகியாக பி. யு. சின்னப்பாவுடன் துளசி ஜலந்தர், சித்தூர் வி. நாகையாவுடன் நவஜீவனம், சக்கரதாரி, டி. ஆர். ராமச்சந்திரனுடன் ஜீவிதம் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றியும் வந்தார். இதனைத் தொடர்ந்து வரலட்சுமியின் திரை வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் மச்சரேகை ஆகும். பி. புல்லையா இயக்கத்தில் டி. ஆர். மகாலிங்கத்தின் இணையாக கதையின் பிரதான நாயகியாக முதன் முதலில் ஏற்றம் கண்ட எஸ். வரலட்சுமி அவர்கள் மீண்டும் டி. ஆர். மகாலிங்கத்துடன் மோகன சுந்தரம், சின்னதுரை, வேலைக்காரன் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றி நடித்ததை ரசிகர்களும் பெரிதளவில் நன்கு வரவேற்றனர். இதைப் போலவே லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் திரைத்துறையில் கால்பதித்த எம். கே. தியாகராஜ பாகவதர் வழக்கத்திற்கு மாறாக மீசையுடன் தோன்றிய ஷியாமளா என்ற திரைப்படத்தில் அவருடைய இணையாகவும் தோன்றியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் சக்கரவர்த்தி திருமகளில் எதிர்மறை நாயகியாக, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் எதிர்பாராதது, ரஞ்சனுடன் என் மகள் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றிய எஸ். வரலட்சுமி அவர்கள் தன்னுடைய வரலட்சுமி பிக்சர்ஸ் தயாரிப்பில் சதி சாவித்ரி என்ற தெலுங்கு திரைப்படத்தையும் தயாரித்துள்ளார். 1959 நடிகர் திலகத்தின் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் கட்டபொம்மனாக தோன்றிய சிவாஜி கணேசனின் மனைவி ஜக்கம்மாவாக நடிப்பில் தோன்றிய வரலட்சுமி அவர்கள் ஜி. ராமநாதன் இசையில் சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே என்ற பாடலை தன்னுடைய வெண்கல குரலில் பாடி ரசிகர்கள் மனம் கவர்ந்திருப்பார். இதைப் போலவே சிவகங்கை சீமை என்ற திரைப்படத்தில் பெரிய மருதுவான டி. கே. பகவதியின் மனைவியாக தோன்றியவர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வைர வரிகளில் டி. எஸ். பகவதியுடன் இணைந்து தென்றல் வந்து தீண்டாது, தெம்மாங்கு பாடாது என்ற மனம் கவர் பாடலை அற்புதமாக பாடி நடித்திருப்பார். இதன் பின்னர் குணச்சித்திர கலைஞராக மாறிப்போன எஸ். வரலட்சுமி அவர்கள் சிவாஜி கணேசனுடன் வடிவுக்கு வளைகாப்பு, கண்ணதாசனுடன் கருப்பு பணம், ஏவிஎம் ராஜனுடன் வீர அபிமன்யு உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றியவர் ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளியான கந்தன் கருணையில் இந்திராணியாக தோன்றி தேவர்களை காக்கும் பொருட்டு இறைவனிடம் முறையிட்டு பாடும் வகையில் கே. வி. மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வைர வரிகளில் ஒலித்த வெள்ளிவலை மன்னவா வேதம் நீ அல்லவா என்ற பாடலை பாடி நடித்ததை எவர் மறக்க இயலும்? இதையடுத்து கே. எஸ். கோபாலகிருஷ்ணனின் பணமா பாசமா திரைப்படத்தில் நாகலிங்கமாக தோன்றிய டி. கே. பகவதியின் மனைவி மீனாட்சியாக தோன்றி நடிப்பால் பிறழ வைத்தவர் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான பூவா தலையா திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கரின் மாமியார் பர்வதம்மா எனும் பணத்திமர் கொண்ட
ஆணவமிக்க கதாபாத்திரத்தில் நடிப்பால் அமர்க்களப்படுத்தியிருப்பார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பால் அசரடித்த அம்மா எஸ்.வரலட்சுமி அவர்கள் சவாலி சவாலி, உயிரா மானமா, நினைத்ததை முடிப்பவன் உள்ளிட்ட கமர்ஷியல் சக்சஸ் திரைப்படங்களில் மட்டுமின்றி ஆன்மீக திரைப்படங்களான ஆதிபராசக்தியில் அன்னை ஆதிசக்தியாகவும் அபிராமியாகவும் தோன்றி நடிப்பால் பிரமாதப்படுத்தியிருப்பார். கண்ணன் கருணை, காரைக்கால் அம்மையார், திருமலை தெய்வம், தேவி ஸ்ரீ கருமாரியம்மன், ஸ்ரீ கிருஷ்ணலீலா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் பிரதான கதாபாத்திரங்களை ஏற்றும் நடிப்பால் முத்திரை பதித்திருப்பார். மக்கள் திலகம் எம்.ஜி.ஆருடன் மாட்டுக்கார வேலன், நவரத்தினம் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றியவர். நீதிக்கு தலைவணங்கு என்ற திரைப்படத்தில் விஜய் எனும் எம்.ஜி.ஆரின் பாசமிகு தாயார் மரகதமாக தோன்றி எம்.எஸ்.வி. இசையில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் பாடிய இந்த பச்சை கிழிக்கொரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன் என்ற மனம் கவர் தாலாட்டு பாடலை யார்தான் மறக்க இயலும்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் தங்கச் சுரங்கம், கவரிமான், தராசு, திருப்பம் உள்ளிட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்தவர். வெற்றி திரைப்படமாம் ராஜராஜ சோழனில் அக்கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் பிரமாதப்படுத்திய சிவாஜி கணேசனின் சகோதரி குந்தவை பிராட்டியாராக தோன்றிய வரலட்சுமி அவர்கள் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் டி.ஆர். மகாலிங்கம், சீர்காழி கோவிந்தராஜனுடன் இணைந்து தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே மற்றும் ஏடு தந்தானடி தில்லையிலே உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க பாடல்களை தனது வெண்கல குரலால் பாடி பிரமாதப்படுத்தியிருப்பார். இதையடுத்து ரவிச்சந்திரனுடன் மீண்டும் வாழ்வேன், ஜெய்சங்கருடன் சினிமா பைத்தியம், ஜெமினி கணேசனுடன் வெள்ளி விழா, முத்துராமனுடன் நத்தையில் முத்து உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் தனது அற்புத நடிப்பாற்றலால் முத்திரை பதித்தவர். அடுத்த தலைமுறை நாயகர்களான ரஜினிகாந்துடன் அடுத்த வாரிசு, பாக்கியராஜுடன் சுவரில்லாத சித்திரங்கள் என நடிப்பால் மிளர்ந்த வரலட்சுமி அவர்கள் எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா காலங்களில் நடிக்க ஆரம்பித்து நான்கு தலைமுறை கலைஞர்களை கடந்தும் நடித்தவர் என்ற பெருமைக்குரியவர் ஆவார். இதனையடுத்து 1991 வெளியான குணா என்ற திரைப்படத்தில் கமல்ஹாசனின் தாயார் மனோன்மணியாக மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த வரலட்சுமி அவர்கள் இளையராஜா இசையில் பாலியின் வைர வரிகளில் தன்னுடைய 67 வயதிலும் கணீர் என்ற குரலுடன் பின்னணி பாடி நடித்த உன்னை நான் அறிவேன், என்னையன்றி யார் அறிவார் என்ற பாடலில் தாய்மையின் உணர்வுகளை நன்கு பிரதிபலித்திருப்பார். மேற்கண்ட குணா என்ற திரைப்படமே அம்மா எஸ்.வரலட்சுமி அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதி படமாகும். கலை மாமணி விருது, கலை வித்தகர் விருது, கவிஞர் கண்ணதாசன் விருது, சிவாஜி கணேசன் நினைவு விருது உள்ளிட்ட எண்ணற்ற திரை விருதுகளை வென்ற பெருமைக்குரியவர் எஸ்.வரலட்சுமி ஆவார். இப்பேற்பட்ட சிறப்புக்கும் புகழுக்கும் உரிய எஸ்.வரலட்சுமி அவர்கள் ஏற்கனவே திருமணமான பிரபல தயாரிப்பாளருடன் மனம் கனிந்த காதல் வாழ்க்கையில் இனிதே பயணித்தார். அவ்வகையில் வரலட்சுமி அவர்களுக்கு நளினி என்ற மகளும் முருகன் என்ற மகனும் உள்ளனர். இவர்களில் மகன் முருகன் அவர்கள் காலமாகிவிட்டார். தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் பாடல்களின் மூலம் ரசிகர்களின் பேரபிமானம் பெற்ற எஸ்.வரலட்சுமி அவர்கள் தன்னுடைய 84 வயதில் தனது வாழ்விற்கும் கலை உலக பயணத்திற்கும் இறுதி தரும் வகையில் 2009 செப்டம்பர் 22 இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு எண்ணற்ற சிறப்புகளாலும் பன்முக வித்தக கலை நாயகியாக கலை உலகில் பயணித்த அம்மா எஸ்.வரலட்சுமி அவர்களின் நினைவலைகள் இப்புவி உலகில் திரை உலக பயணம் உள்ளவரை 2.5 கலந்தே பயணித்துக் கொண்டிருக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்று திரை உலகில் முத்திரை பதித்த நடிகை லட்சுமியின் தாயார் குமாரி ருக்மணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், வைஜெயந்தி மாலாவின் தாயார் வசுந்தராதேவி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தாங்கள் அனைவரும் காண வழங்கப்பட்டுள்ள பிரத்யேக இணைப்பின் மூலமாகவும் மேற்கண்ட 3 கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை முழுவதுமாக கண்டு ரசிக்கலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்வதுடன்
பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தேர்வு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்தினை கமான் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.